ஹாய், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பச்சை கற்பூரத்தோட பயன்கள். நம்ம வந்துட்டு சமையலை தவிர்த்து வேறு எதுக்கெல்லாம் பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணலாம், அது என்னென்ன நன்மைகள் தரும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் நம்ம இந்த ஆடியோவில். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் போட்டிருக்க பிக்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீண் செலவுகள், நம்மளோட விரயத்தை குறைக்கிறதுக்கோனா யூஸ் பண்ணுற ஒரு டிப் இது. என்ன பண்ணுற எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு வெள்ளிக்கிணம் எடுத்துக்கலாம், கிளாஸ் கிணம் எந்த மாதிரி இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு வந்து பச்சை கற்பூரம் ஒரு பில்லையாக எடுக்கலையே அந்த மாதிரி எடுத்து ஒன்று போட்டுக்கோங்க. அதில் ஒரு ஏலக்காவை லைட்டாக இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 கிராம்பு போட்டுக்கோங்க. 6-7 வந்து சோம்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் நான் போட்டிருக்க பார்த்திங்களா அந்த கிண்ணத்தில் மாதிரியும் நீங்கள் போட்டுட்டு இது எங்கே வைக்கணும் எப்போ வைக்கணும் அப்படின்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது எப்போ வைக்கணும் அப்படின்னா, இது வந்து நல்ல நாள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல முகூர்த்த நாள் இல்லை வெள்ளிக்கிழமை, நல்ல நேரம் பார்த்து இது வைக்கணும் சரிங்களா, ஃபஸ்ட்டு டைம் நம்ம வைக்கிறப்ப. 2வது வந்துட்டு இது எங்கே வைக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து பணம் புழக்கிற இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வந்து கேஷ் பாக்ஸ் இருக்கோ இல்லையா அந்த மாதிரி இடத்துல இது வந்து வைக்கணும். எப்படி வைக்கணும், இப்படி ஓப்பனாக தான் வைக்கணும். இது மேலே நம்ம எதுவும் க்ளோஸ் பண்ணக்கூடாது, ஒரு டப்பி மாதிரி போட்டு வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஓப்பன் பவுலில் தான் வைக்கணும். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம கேஷ் பாக்ஸில் அப்படியே வச்சிடணும். இது எப்போ எடுக்கணும், திருப்பி எப்போ ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த பில்லை இந்த நம்ம சொல்கிற இந்த பச்சை கற்பூர பில்லை வந்து கரைஞ்ச உடனே இது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு திருப்பியும் இதே மாதிரி புதுசாக நம்ம போட்டு ரீப்ளேஸ் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வர்றதால நம்ம வீட்டில் வந்துட்டு எவ்வளோ வரவு வந்தாலும் இந்த வீண் விரயமாக பார்த்திங்களா அது வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் பண்ண உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். நம்மளோட செலவுகள் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். அதாவது அத்தியாவசிய செலவுகள் அப்படின்றத விட தேவையே இல்லாமல் நிறைய செலவு பண்ணிடும். நம்மளை மீறி நடக்கிற விஷயத்த இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். 2வது, பச்சை கற்பூரம் வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், வேறு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா, மகாலட்சுமி வாசம் செய்கிற பொருள் வந்துட்டு பச்சை கற்பூரம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பச்சை கற்பூரத்தை ஒரே ஒரு சின்ன தட்டுலையோ ஒரு பவுல்லையோ போட்டு பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அது நம்ம மகாலட்சுமி நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கான, மகாலட்சுமி வீட்டில் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன அறிகுறியாக கூட சொல்லலாம். அது வந்து அவ்வளோ நல்லது. நம்ம அந்த மாதிரி பூஜை அறையில் ஒரு சின்ன பிள்ளையாக போட்டு வைக்கணும். இது எப்போவுமே கரையை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே வந்துகிட்டு இருக்கணும். அவ்வளோ ஒரு நல்லதான விஷயம் அது. 2வது என்ன அப்படின்னா, இது நம்ம பூஜை அறையில் மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து நம்ம ஹாலில், கிச்சனில், ரூமில் இந்த மாதிரி இடத்துலையும் இது வைக்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இது எப்படி வைக்கலாம் அப்படின்னா, ஹாலு கிச்சன் இந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பில்லை போட்டு நல்லா பொட்டலம் மாதிரி கட்டி அப்படி வச்சுடுங்க. எங்கெங்கே வைக்க முடியுமோ அந்த இடத்துலையும் வச்சுக்கோங்க. இது எல்லாமே என்ன பண்ணும், ஒரு 2-3 டேஸை கரையுது அப்படின்னா திருப்பி அதை நீங்கள் பார்த்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை அப்படியே ஒரு டைம் வச்சுட்டு விட்டுறக்கூடாது. இப்போ நான் சொன்ன ஃபஸ்ட்டு சொன்ன டிப்பும் சரி இதுவும் சரி, பச்சை கற்பூரம் வந்து நல்லா ஈஸியாக காற்றுல கரைஞ்சிரும் இல்லையா, அது எப்போ கரையுதோ கரைஞ்ச உடனே அதை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிட்டு வர்றதால மகாலட்சுமியோட கடாச்சம் நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். இது நம்ம நம்மளோட பச்சை கற்பூரம் வந்து அவ்வளோ ஒரு மகிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நம்ம. ஸோ நம்ம இது ரொம்ப 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 விலை கம்மியாக நமக்கு கிடைக்குது, ஆனால் இதோட பலன்கள் வந்து ரொம்ப நிறைய இருக்குது. அதனால் இது வந்து இப்படி யூஸ் பண்ணுங்கள். இந்த கேஷ் பாக்ஸில் வைக்கிற ஐட்டத்தை வந்து நல்ல நாளாக பார்த்து வைங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்துட்டு யூஸ் பண்ண தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ.